வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு துபாய் அண்டர் வாட்டர் அக்வாரியம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் அக்வாரியம் அண்டர் வாட்டர் ஜூ, இதுதான் பார்க்குறீங்க. இது வந்து நம்ம வெளியிலேருந்து நின்று பார்க்க முடியும். இது வந்து துபாய் மாலில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் ஃபுல்லாகவும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் நின்று பார்க்கும் போதே பாதி அக்வாரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். டிக்கெட் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அக்வாரியத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காம்போ பேக்கு மாதிரி நாங்கள் கலிஃபாவுக்கும் அண்டர் வாட்டர் அக்வாரியத்துக்கும் சேர்த்து டிக்கெட்டை எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அது நம்மளோட சாய்ஸு. நம்ம உள்ளே டிக்கெட்டு காமிச்சிட்டு உள்ளே போனோன்னே அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்பீஷியஸ் இருக்குது. மோர் தென் 200க்கு மேலே ஸ்பீஷியஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஷார்க்கு, ரேஸு, நிறைய மேமல்ஸ், கொரக்கடைல்ஸ், டர்டில்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்துட்டு தான் பாப்பா பயந்து ஓடுறாங்க. நியர்லி 1 hour 2 hours அளவுக்கு வரைக்கும் நம்மளால் உள்ளே சுற்றி பார்க்குற அளவுக்கு பெரிய ஒரு இடம். உள்ளே வந்து நிறைய ரோப் கேம்ஸு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸும் இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 10 AM நைட்டு 12 o'clock வரைக்குமே இருக்குது. இது சப்போஸ் வந்து சீசனை பொறுத்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குங்க. மூவியில் வந்த நிமோ ஃபிஷ்ஷு கூட இங்கே இருந்துச்சு. இதுதான் அந்த டன்னல். இங்கேருந்து பார்க்கறது வந்து எண்ட் ஆஃப் த அக்வாரியம். இது துபாய் மால் இது. ஸோ நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த பிளாக் முடியுது. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.